திருமகள் தேடி வந்தாள். பகுதி 22. விழுப்புரம் மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகம். ராஜாங்கம் தனது மகன் ஜீவனுடன் காவல் ஆணையர் சிவபாலனை பார்த்துவிட்டு அங்கிருந்து காரில் வேகமாக கிளம்புகிறார். அங்கே ராஜாங்கம் வீட்டிற்கு சொக்கலிங்கம் வந்திருப்பதாகவும் இந்த மாதத்திற்குள்ளாக திருமணம் நடத்துவதற்கான நல்ல தேதிகள் இருப்பதாக ஜோதிடர் கூறியதாக ராஜாங்கத்தின் மனைவி மணிமேகலை ஃபோனில் ராஜாங்கத்திடம் சொல்கிறாள். அப்போது ராஜாங்கம் மனைவியிடம் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கொள்ளலாம் என்று கூறி ஃபோனை வைத்து விடுகிறார். ராஜாங்கம் வீடு சொக்கலிங்கம் ராஜாங்கத்தின் மனைவி மேகலையிடம் ஜோதிடர் குறித்து கொடுத்ததாக ஒரு காகிதத்தை காட்டுகிறார். அதில் அடுத்தடுத்த மாதங்களில் உள்ள முகூர்த்த தேதிகளும் நீலவேணி மற்றும் ஜீவன் என்ற பெயர் எழுதப்பட்ட இடத்தில் பொருத்தங்களும் பார்த்து 10 பொருத்தத்தில் 8 பொருத்தங்கள் சரியாக இருப்பதாக சொக்கலிங்கம் பேசிக்கொண்டிருக்கிறார். ராஜாங்கத்தின் மனைவி மணிமேகலை, அண்ணே அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், விழுப்புரம் வரைக்கும் போயிருக்காங்க, வந்துட்ருக்காங்க, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன், வந்துட்ருக்காங்க என்று சொல்லியபடியே சொக்கலிங்கத்திற்கு காஃபி கொண்டு வந்து வைக்கிறாள். சொக்கலிங்கம் காஃபி குடித்தபடியே, அம்மா மாப்பிள்ளையும் கூட போயிருக்காரம்மா? ஆமாண்ணே, ஜீவன் தான் கூட போயிருக்கான். ஏதோ நிலப்பிரச்சனை சம்மந்தமாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னம்மா நிலப்பிரச்சனை? அது அன்னைக்கு கூட ரைஸ் மில்லில் வச்சு அதைத்தான் பேசிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் மச்சான். ஆமாண்ணே, அது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. இல்லைம்மா, நம்ம தம்பி நிலத்தில் தான் ஒரு கடை வைக்கணும்னு வேற சொல்லிகிட்டு இருந்தாரே. இல்லைண்ணே, இப்போ எதுவும் கடை கட்டுறதெல்லாம் நிறுத்தியாச்சு. அவங்க தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நிலம் கொடுத்தவங்க இப்போ பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியாம்மா? ஆமாண்ணே, ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க, தம்பி கடை இல்லாட்டியும் கூட பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது, அதை வாங்கி நான் மாமாவுக்கு கடை வச்சு தந்துடுவேன்னு நேற்று கூட என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எனக்கு ஒரு பையன் இல்லையேங்கிற குறை என் மாப்பிள்ளை மூலமாக எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. அவங்க அப்பா மேலே உள்ள பாசத்தை விட உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காண்ணே. அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுமா. என் கூட பிறந்த அண்ணன் இருக்கார். இந்த 10 கிலோமீட்டரில் தான் வீடு. திண்டிவனத்துக்கிட்ட இப்போ கூட அவர் ஒரு இடத்த வாங்கி தன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வர்றவனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு அதில் வீடு கட்டிகிட்டு இருக்கார். சொக்கலிங்கம் காஃபியை குடித்தவர் சடாரனை நிமிர்ந்து பார்க்கிறார். என்னம்மா சொல்கிற? கூட பிறந்த அண்ணன் மக பெரிய பொண்ணு ஒருத்தி இருக்காளா? ஆமாண்ணே, எங்கள் அண்ணனு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டார், இந்த பைய வேண்டான்னு சொல்லிட்டான். அவர் எனக்கு என்ன சொத்து தர்றது, நான் அவருக்கு சொத்து தரேன் அப்படின்னு இவன் எதாவது தேவையில்லாமலாம் பேசிகிட்ருக்கான். அதனால தான் அவன் உங்களுக்கு கடை வச்சு கொடுத்து என் அண்ணன் முகத்தில் கறியை பூசணும்னு நினைக்கிறானா? அதை எங்கிட்டே சொல்கிறான். என்னம்மா சொல்கிற? இப்படி ஒரு மாமா இருக்கிறதாகவும் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டானே. அவன் அப்படித்தான், அவன் பிடிக்கிற முயலுக்கு 3 கால் அப்படித்தான் இருப்பான். உங்கள் பொண்ணைத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். இதுக்கப்புறம் நீங்கள் பேச்சு மாறினா கூட உங்களை அவன் விடமாட்டான், பார்த்துக்கோங்க. ஏம்மா, நான் ஏம்மா மாப்பிள்ளையை விட போகிறேன்? இல்லைண்ணே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு விடா கொண்டேன் கூடா கண்டேன் என் பையன், அதை சொல்ல வரேன். நல்ல மாப்பிள்ளை தான் எனக்கு கிடச்சிருக்காருமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. மாப்பிள்ளையை நினைக்கும் போது தான் கையால் கொடுக்கணும்னு நினைக்கிறா இருப்பார். பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கணும்னு நினைக்கலையே, அதுவே எனக்கு கொடுப்பணும் தானே. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் சொந்தம் விட்டுறக்கூடாதுன்னு, அவன் கேட்கல. உங்கள் பொண்ணை என்னைக்கு பார்த்தானே உடும்பு பிடியாக நிற்கிறான், கட்டு நான் அவ்வளோத்தான் கட்டுவேன்னு பார்த்துக்கோங்க. நானும் உடும்பு பிடியாக நிற்கிறேம்மா, என் பொண்ணை கொடுத்தா உங்கள் பையனுக்கு தான் கொடுப்பேன்னு. இப்படி சொல்லி கொண்டிருக்க போதே வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்கிறது. ராஜாங்கமும் ஜீவனும் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். ராஜாங்கம் வந்து கொண்டே, வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? என் மருமக எப்படி இருக்கா? என் தங்கச்சி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சம்பந்தி. என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருக்கலாமே, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. அவள் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. ஜோசியம் பார்க்குறதுக்கு நீங்கள் மட்டும் தான் போனீங்களா, தங்கச்சியும் கூட வந்தாங்களா? ரெண்டு பேரும் தான் போனோம். அதுக்குள்ளே வேறு ஏதோ வேலை இருக்குன்னு அங்கேருந்து அவள் கிளம்பிட்டா. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த மாதம் கடைசியில் தேதி ஒன்று கொடுத்துருக்கார் ஜோசியர், அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருடைய பொருத்தமும்
மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருக்கேன், ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மாதத்தில் வச்சுக்கலாம். நாங்களும் எங்களுக்குள்ளே கலந்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றோம். இந்த ராஜாங்கம் சொக்கலிங்கத்திட்டம் கூற அதற்குள் இடைமறித்த ஜீவன், அப்பா தேவையில்லாமல் தள்ளி போடாதீங்க. அதான் மாமாவே தேதியை குறிச்சிட்டு வந்துட்டார்ல, 1-3 தேதியை குறிச்சிட்டு வந்திருக்கார். அதில் ஏதாவது ஒரு தேதியை ஓகே பண்ணிவிட்டு அவர் அனுப்பி விடுங்க. சரிடா சரிடா, நீ சொல்கிற மாதிரியே ஒரு தேதியை ஓகே பண்ணிடலாம் என்ற ராஜாங்கம் சொக்கலிங்கம் கையில் இருந்த ஜோதிடர் குறித்து கொடுத்த அந்த காகிதத்தை வாங்கி பார்க்கிறார். அதிலிருந்து 3 தேதிகளை, 2வதாக உள்ள ஒரு தேதியை காலண்டரில் வைத்து சரிபார்த்து முடிவு செய்கிறார். சரிப்பா, அடுத்த மாதம் 15 தேதியில் ஒரு நல்ல நாள் இருக்குன்னு சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு, அதையே நாம் ஓகே பண்ணிடுவோம். ஓகே என்று எல்லோரும் முழு மனதாக அடுத்த மாதம் 15 தேதியை முடிவு செய்கிறார்கள். அப்புறம் என்ன சம்பந்தி, தங்கச்சிட்ட சொல்லுங்கள், சந்தோஷமாக கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்லுங்கள், நகை எடுக்கிறது துணிமணி எடுக்கிறது எதாக இருந்தாலும் அடுத்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிடுங்க. பத்திரிக்கை அடிக்கிறது என்ன டிசைன் பண்ணுறதுன்னு ஜீவன் பார்த்து சொல்லுவான். உங்கள் பொண்ணையும் கலந்துக்குங்க, சொல்லுங்கள், பேசி ஒரு முடிவெடுப்போம். ராஜாங்கம் சொல்லுகிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்பந்தி என்று சொல்லிவிட்டு, அப்புறம் நான் வரேன், நீங்களும் அதுக்கான வேலையில் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிங்க என்று சொக்கலிங்கமும் சொல்லிவிட்டு எழுந்திருக்கிறார். ஜீவன் வாசல் வரை வந்து வழி அனுப்ப வந்தவன் அவரை காரில் ஏற்றி கொண்டு கிளம்புகிறான். இங்கே சொக்கலிங்கம் வீடு. நீலவேணி தனது தாய் நிர்மலாவிடம் கத்தி கொண்டிருக்கிறாள். இப்போ எதுக்கு அவர் ஜோசியர்கிட்ட போயிருக்காரு? எங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் தூக்கிட்டு போய் பொருத்தம் பார்க்க போயிருக்காரா? ஏய் வேணி, புரியாமல் பேசாத, அவர் ஒன்றும் பொருத்தம் பார்க்க போகலை. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு அப்படியே அந்த ராஜாங்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்கார். ஏம்மா, அவருக்கு நான் இன்னும் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும்? ஆ, அந்த ஜீவனை நான் கட்டிக்க போகிறது இல்லைன்னு புரிஞ்சிக்க. நீலவேணி கத்தி அப்படியே சொன்னாள், ஏய் எங்கிட்ட எது கத்திக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா வருவார் அவர்கிட்ட கத்து என்று நிர்மலா தனது மகள் நீலவேணியை சத்தம் போடுகிறாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு மயான அமைதி நிலவுகிறது. அப்போது வாசலில் சொக்கலிங்கம் வருகிறார், கூடவே ஜீவனும் வீட்டிற்குள் வருகிறான். நிர்மலா மரியாதை நிமித்தமாக வாங்க தம்பி என்று கூப்பிடுகிறாள். நீலவேணி அதை கவனித்தவள் சடார் என்று உள்ளே போய் தனது அறைக்கதவை சாத்தி கொண்டு விடுகிறாள். அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா என்றபடி தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாள். மாமா வந்திருந்தார். அத்தை, நான் இங்கே இந்த பக்கமாக போகிற வேலை ஒன்று இருந்துச்சா, அதான் மாமாவை நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் அத்தை. அப்புறம் மாமா சொன்னார், அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. என்ன என்பது போல தனது கணவனை நிர்மலா பார்க்கிறாள். இல்லத்தை, ஜோசியர் கல்யாணத்துக்கு 3 தேதியை குடிச்சிருந்தார், அதில் 1 தேதியை எல்லாருமா சேர்ந்து ஓகே பண்ணிட்டோம். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்பா சொல்லிட்டாங்க கல்யாண வேலையை அடுத்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி என்று குளறியபடியே நிர்மலா பேசிக்கொண்டு நீலவேணி சாத்திய கதவை இங்கிருந்தே பார்க்கிறாள். சரிங்க அத்தை, வேணிக்கு இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா? பரவாயில்ல தம்பி, இருங்க ஒரு நிமிஷம், அவளே வர சொல்கிறேன் என்றவள் நேராக நீலவேணி சாத்தி கொண்டு உள்ளே இருக்கும் கதவுக்கு வருகிறாள். அங்கே நீலவேணி கட்டிலில் படுத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஏண்டி அழுதுகிட்டு இருக்க, எல்லாமே தான் முடிஞ்சிருச்சே, அமைதியாரு. கண்ணை தொடச்சிட்டு வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காவது வாசலில் வந்து நில்ல. நீலவேணி தொடர்ச்சியாக அழுது கொண்டிருக்கிறாள். அழுதபடியே, நான் யாரையும் பார்க்க தயாராக இல்லைன்னு சொல்லு. நீலவேணியை தேற்றுகிறாள். இந்த பார்வேணி, சொன்ன கேளு, இப்போ சும்மா அந்த ஆளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு போ, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிடலாம். இல்லை, அவன் முன்னாடி நிற்கிறது கூட எனக்கு விருப்பம் இப்போதைக்கு இல்லை, நான் குளிச்சிட்ருக்கேன்னு எதையா சொல்லி அனுப்பிடு. சரி, என்னவோ பண்ணு என்று திட்டிவிட்டு நிர்மலா வெளியே வந்து, தம்பி அவளுக்கு நீங்கள் வர்றது தெரியாது, குளிக்க போயிருக்கா போல இருக்கு, அவள் பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே குளிச்சிட்ருப்பா. சரிங்க அத்தை, வேணி வெளியில் வந்துட்டா சொல்லுங்கள், நான் வந்துட்டு போனேன்னு என்றபடி அங்கிருந்து கிளம்புகிறான். அப்போது வெளியே ஜீவன் கிளம்பும் கார் சத்தம் அடங்கியதும் அப்பா என்று குரல் கேட்க
வேணி கோபமாக ஹாலில் நின்று கொண்டிருக்கிறாள். சொக்கலிங்கம் மகளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். திருமகள் தேடி வருவாள். பகுதி 23.